வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் மேக்ஸ் 1 பார்த்துட்ருக்கோம். அதில் தேர்ட் யூனிட்டில் தேர்ட் டாப்பிக்கில் லாஸ்ட் பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இன்டகிரேஷன் ஆஃப் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக வர ப்ராப்ளம் செய்யணும்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இது ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு மூணு டைப்ஸ் இருக்குது. மூணு டைப் ஆஃப் மாடல்ஸில் வந்துனா எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு டைப், இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன். ஸோ இந்த டைப் ஒன்ல வந்து பேசிக்காக வந்து நமக்கு இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது, ரூட்டில் இருக்கும், ரூட் ஆஃப் ரூட் ஃபைவ், ரூட் த்ரீ, இதில் தான் நம்ம இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம், இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னால் ரூட் இருக்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா சிம்பிள், ஒரு ரூட்டில் வந்து ஒரு எக்ஸ் ப்ளஸ் நைன் அல்லது ரூட் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைப்ஸுக்கெல்லாம் நம்ம பேசிக் சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் படிக்க சொன்னேன்ல, ஸோ அந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இதில் வந்து ரூட்டில் இருக்கிறத தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நைனா இப்போ யூன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நம்ம இந்த இடத்த மொத்தமாக யூவை மாற்றணும், அதானே நம்மளோட கான்செப்ட்டு. ஸோ இங்கே இந்த ரூட் இருக்கக்கூடாது. ஸோ ரூட்டை போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், ரூட்டை ஸ்கொயரும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ப்ளஸ் நயன் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒன். எக்ஸை பண்ணால் என்ன வரும், ஒன் வரும். யூ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், டூ இன்டூ யூ. எக்ஸ் வச்சு தானே பண்ணுறோம், ஸோ என்ன வரும், டியூ பை டிஎக்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன கிடைக்கும், டிஎக்ஸ் ஈக்குவல் டு டூ யூ டியூ. இனி நம்ம இந்த இன்டகிரேஷன் அப்படியே யூவை மாற்றணும். ஸோ யூவை மாற்றும்போது நம்ம இதுக்கு ரூட் யூ போட்டுருவோம், ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நைனுக்கு யூ போட்டுருவோம். இந்த எக்ஸுக்கு நம்ம போடணும்ல, ஸோ இதுலேருந்து எக்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு என்ன வரும், இதுலேருந்து யூ ஸ்கொயர் மைனஸ் நைன். ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நைனுக்கு என்ன போட போகிறோம், யூ பை எக்ஸுக்கு பதில் என்னது, யூ ஸ்கொயர் மைனஸ் நைன். இந்த டிஎக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 2u du. அப்போ என்ன வரும், 2u ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் மைனஸ் நைன் இன்டு டியு. இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் தானே வெளியில் எடுத்துடலாமா, ஸோ 2u ஸ்கொயர் பை u ஸ்கொயர் மைனஸ் நைன் டியு. இப்போ பாருங்க இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நீ ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, இன்டெக்ரல் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை டூ ஏ லாக் எக்ஸ் மைனஸ் ஏ பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக இருக்கிறது யூ ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன மெத்தட் பண்ண போகிறோம். என்னன்னா மேலே ஒரு மைனஸ் நைன் ஒரு ப்ளஸ் நைன் பண்ணுறேன். ஸோ இது மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் ஜீரோ தான். ஸோ நான் இது என்னோட கன்வீனியன்ஸ்க்காக பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை பிரிக்கலாமா, இதை எப்படியே பிரித்து எழுதலாம், டூ இன்டூ யூ ஸ்கொயர் மைனஸ் நைன் டிவைடட் பை யூ ஸ்கொயர் மைனஸ் நைன் ப்ளஸ் நைன் பை யூ ஸ்கொயர் மைனஸ் நைன் இப்படி எழுதிக்கலாமா. இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் சேம் இது தான் வரும். ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். அடுத்து இதை எப்படி எழுதலாம், டூ ஒன் ப்ளஸ் நைன் பை யூ ஸ்கொயர் மைனஸ் நைன் டியு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், டூ டியூ காமன் தானே, ஸோ தனியாக எழுதுனா எப்படி வரும், டியூ ப்ளஸ் நைனை வெளியில் எடுத்துக்கிறேன், ஒன் பை யூ ஸ்கொயர் மைனஸ் நைன் டியு, ஓகேவா? இப்போ நம்ம இன்டெக்ரல் பண்ணலாம். இந்த நைனுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், த்ரீ ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மெத்தடில் இருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா இன்டெக்ரேட் பண்ணால் என்ன வரும், டியூ பண்ணால் என்ன வரும், யூ வருமா, ப்ளஸ் நைன் வெளியில் இருக்கட்டும். இதோட ஃபார்முலா என்னது, ஒன் பை டூ ஏ, ஒன் பை டூ இன்டூ ஏ என்னது இங்கே த்ரீ, லாக் ஆஃப் யூ மைனஸ் த்ரீ பை யூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சி, ஓகேவா? இப்போ நம்ம இதில் என்ன கேன்சல் பண்ணலாம், இது என்ன போகும், ஒன் த்ரீஸ் த்ரீ த்ரீ த்ரீஸ் ஆர் நைன். இந்த டூவை உள்ளே கொண்டு வந்துட்டானே என்ன வரும்,
2u plus இந்த 2 2 cancel ஆயிருமா சோ இங்க 3 இருக்கா 3 log sorry log எழுதிட்டேன் u minus 3 by u plus 3 plus c இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணோம் u க்கு பதில் என்னது இங்க எடுத்துறோம் சப்ஸ்டிடியூஷன் root of x plus 9 சோ அத அப்ளை பண்ணிரலாமா இதுல சோ அப்ளை பண்ணா என்ன வரும் 2 into root of x plus 9 plus 3 log root of x plus 9 minus 3 divided by root of x plus 9 plus 3 plus c. So, இதா என்னது? Answer. So, நம்ம இதில என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, நமக்கு formulas தான் தெரியணும் மெயினா. இப்போ இதுல வந்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் சோ நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன் நீங்க அதை படிச்சீங்கனா மட்டும் தான் இதல ப்ராப்ளம் செய்ய முடியும் சோ இந்த மாதிரி சிம்பிளா வந்துச்சுனா நம்ம சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணிட்டு சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணிட்டு நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் இது கிடைக்கும் சோ இதுல நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சோ அதுக்கு என்ன வேணும் அப்படி நம்ம பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் டைப் 2 டைப் 2 எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் ரூட்ல ஒரு பெரிய பாலினாமியல் இருக்கும் ax2 bx c அதாவது x2 2x 3 இந்த மாதிரி ஒரு பெரிய பாலினாமியல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலினாமியல் இருந்துச்சுனா எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன் சோ இதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாப்போம் இதுல ஒரு பெரிய பாலினாமியல் இருக்கு சோ இந்த பாலினாமியலை நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணனும் சோ அதுக்காக இந்த பாலினாமியலை தனியா எடுத்து எழுதிக்கலாம் x2 16x 100 சோ இத நம்ம தனியா எடுத்துட்டோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இத வந்து நம்ம ஒரு ஃபார்முலால மாத்தணும் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல x + a the whole square equal to x2 2ax + a square அதாவது இது a + b the whole square ஃபார்முலா இருக்குல அதேதான் a² + 2ab + b² இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும்ல சோ நமக்கு இருக்குறது இந்த மெத்தட்ல அதாவது a² + 2ab + b² ல இருக்குது சோ நம்ம இத இந்த மாதிரி எழுதணும் சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படிን பாப்போம் இப்போ இதல பாருங்க சோ இத இதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க இத இதையும் கம்பேர் பண்ணுங்க இப்போ இதல x2 இருக்கா x2 பிளஸ் இந்த 16x எப்படியா இருக்கும் 2 8x ஆதானே இருக்கும் 2 8x ஆ இருக்கும் அப்போ இதோட மீனிங் என்னது இங்க இதே பாப்போமே 2 a தான் இப்போ 8 x இங்க அப்படியே இருக்கு சோ a தான் இங்க 8 அப்போ நமக்கு + a² வரணும் சோ என்ன வரணும் a னா என்னது இங்க 64 வரணும் சோ இங்க இந்த 100-ஐ நம்ம 64 பண்ண முடியாது சோ என்ன பண்றோம் ஒரு + ஒரு 64-ஐயும் - ஒரு 64 பண்றோம் + 100 இது அப்படியே போடுறங்க சோ இப்போ இத நம்ம அப்படியே இத மாதிரி எழுதலாமா எப்படி எழுதலாம் x + 8 the whole sorry x + 8 the whole square எழுதிக்கலாமா இப்போ பிடிங்க x² plus 2 into 8x plus 64 இவ்ளோத்தையும் தான் நான் எடுத்து எழுதிருக்கேன் இவ்ளோத்தையும் எப்படி எழுதுறேன் x plus 8 the whole square எழுதுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணிரலாம் 100 ல இருந்து 64-ஐ மைனஸ் பண்ணி எழுதிரலாம் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் 36 இப்போ நீங்க இத பிரிச்சு பாருங்க உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் x square plus 2 into 8x இது plus 64 64 ல இருந்து 36 plus பண்ணா 100 வந்துருமா சோ இத வந்து நான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கிறேன் சோ நம்ம இந்த இத வந்து கொடுத்திருக்க பாலினாமியல இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணி நான் எப்படி இத எப்படி எழுதலாம் பார்க்கணும் சோ இந்த a² என்ன வருது சோ a² என்ன வரணும் செக் பண்ணிட்டு அத பிளஸ் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்துரும் சோ இப்போ நான் இத எப்படி எழுதலாம் x + 8 the whole square plus 36 எப்படி எழுதலாம் 6 ஸ்கொயர் எழுதிக்கலாமா சோ சோ இதுக்கு பதிலா நான் இத அப்ளை பண்ணப் போறேன் சோ அப்ப என்ன வரும் இன்டகிரல் 1 by root of x + 8 the whole square plus 6 ஸ்கொயர் dx இதுக்கு பதில் இது இப்போ இத பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது என்ன ஃபார்முலா இதுல தெரியுது 1 by root of x square plus a square இப்போ பாருங்க இதுல வந்து x க்கு பதில் x + 8 ன்னு இருக்கு சோ நம்ம எழுதலாம் a க்கு பதில் 6 ன்னு இருக்கு சோ இதுக்கு ஃபார்முலா என்னது நமக்கு log of x plus root of x square plus a square இதா ஃபார்முலா சோ நான் அப்படியே அப்ளை பண்ணப் போறேன் x க்கு பதில் x + 8 போடப் போறேன் சோ என்ன வரும் log of x + 8 plus root of x + 8 the whole square plus 6 ஸ்கொயர் தான வரும் 36
plus c. So this is the answer. இது சிம்பிள் தான். நீங்க இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துருந்தீங்கன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அல்லது ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுமோ அதுல அப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும். தேர்ட் டைப். இந்த தேர்ட் டைப்ல எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரூட்ல நம்ம பார்த்தோம்ல செகண்ட் டைப்ல இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருக்கும். ஸோ அங்க மேல எதுவும் இருக்காது, ஆனா இங்க மேல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், அதாவது ax plus b அந்த டைப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ப்ராப்ளம் செய்யறதுன்னு பார்ப்போம். இதுல என்ன இருக்குல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இதுல ரூட்ல ஒரு பாலினாமியல் இருக்கு, மேல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னா, இந்த மேல இதுக்குல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, லெட் 6x plus 5 தானே மேலே இருக்கு, அது எப்படி எடுத்துக்கணும்னா a into ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு பண்ணி எடுத்துக்கிறோம், a into d by dx of இந்த டினாமினேட்டர் எடுத்துக்கணும். டினாமினேட்டர் என்னது, 6 plus x minus 2x square plus b. ஸோ நம்ம என்ன இதில் ஒரு ஒரு ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்க எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் இன்டு d பை dx ஆஃப் டினாமினேட்டர்ல இருக்கிறது பிளஸ் பி, இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த டைப்ல இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க டி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன வரும், 6x plus 5 equal to a into இதுக்கு டி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சா சிக்ஸுக்கு கான்ஸ்டன்ட் தானே, ஸோ ஜீரோ தான், பிளஸ் எக்ஸுக்கு பண்ணா 1 வரும், மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயருக்கு பண்ணா என்ன வரும், 2x plus b. அப்ப என்ன வரும், 6x plus 5 equal to a into 1 minus 4x plus b. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் பண்ணுவோம்ல அதே கான்செப்ட் தான், ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், லெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறேன். ஸோ என்ன வரும், 6 இன்டூ ஜீரோ ஜீரோ ஆயிரும், ஸோ இங்கே 5 வரும், ஏ இன்டூ 1 மைனஸ் ஜீரோ ஆயிருமா இது பிளஸ் பி. ஸோ 5 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை நான் ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும், 6 பிளஸ் 5 என்ன வரும், 11 ஈக்குவல் டு ஏ இன்டூ 1 மைனஸ் 4 பிளஸ் பி. அப்போ என்ன வரும், 11 ஈக்குவல் டு மைனஸ் 3a பிளஸ் பி, இதை நான் 2 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனே சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனே பாருங்க, ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணால் பி கேன்சல் ஆகுமா, மைனஸ் பண்ணால் பி கேன்சல் ஆகும். ஸோ இந்த ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 5லேருந்து 11 மைனஸ் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 6 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 4a. ஸோ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், மைனஸ் 3/2. ஏ கிடைச்சாச்சா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஏ வந்து இதில் எதுலையாவது இந்த இக்குவேஷனில் போட்டு நம்ம பி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன வரும், 5 ஈக்குவல் டு மைனஸ் 3/2 பிளஸ் பி. ஸோ இது எங்கே கொண்டு போனால், 5 பிளஸ் 3/2 ஈக்குவல் டு பி. ஸோ இதில் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 10 பிளஸ் 3 ஈக்குவல் டு பி. ஸோ என்ன வந்துச்சு, பி ஈக்குவல் டு 13/2. இப்போ ஏக்கும் கண்டுபிடிச்சிட்டோம் பிக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம இதில் அப்ளை பண்ணிடலாமா, நேரத்தில் நம்ம எடுத்திருக்கோம்ல, இதில் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும், நேர் இதில் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன வரும், 6x plus 5 ஈக்குவல் டு ஏ என்னது, மைனஸ் 3/2 இன்டு 1 மைனஸ் 4x பிளஸ் பி எவ்வளவு, 13/2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு பதிலாக இதை போட்டு இந்த இன்டெக்ரலில் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குல்ல இன்டெக்ரல், இந்த இன்டெக்ரலில் 6x plus 5க்கு பதிலாக என்ன போடணும், இதை சப்ஸ்டியூட் பண்ணி, இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ராப்ளம் செய்யணும். இந்த பார்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதியிருக்கேன், ஓகேவா? அந்த இன்டெக்ரலில் எடுத்துட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து நம்ம பிரிக்க போகிறோம், தனித்தனியாக பிரிக்க, இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம், ஸோ தனியாக பிரிக்கிறோம். அப்போ என்ன வரும், இன்டெக்ரல் மைனஸ் 3/2 1 மைனஸ் 4x டிவைடட் பை ரூட் ஆஃப் 6 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 13/2 இன்டெக்ரல் ரூட் ஆஃப் 6 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகே, இங்கேயே டிஎக்ஸ் வரும், இங்கேயும் டிஎக்ஸ் வரும்.
ரெண்டா பிரிச்சுட்டோம். இனி நம்ம ரெண்டுக்கும் ரெண்டையும் நம்ம இன்டகிரேஷன் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை சிம்பிளா பண்றதுக்காக இதை வந்து ஐ ஒன்னு எடுத்துக்கிறேன், இதை ஐ டூன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை நான் தனித்தனியா எடுத்து செய்யறேன். ஸோ ஐ ஒன்னுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த இன்டகிரல எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஒன் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் 3/2 ஒன் மைனஸ் 4x டிவைடட் பை ரூட் ஆஃப் 6+x மைனஸ் 2x² dx. பெருசாக இருக்கேன்னு சொல்லி பயந்துடாதீங்க, இது சிம்பிள் தான். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், தேவையில்லாததெல்லாம் வெளியில் எடுத்துடணும். இங்கே என்னது கான்ஸ்டன்ட், -3/2 தேவையில்லாதது. ஸோ -3/2 வெளியில் எடுத்துட்டேன். 1-4x டிவைடட் பை 6+x - 2x². இப்போ பாருங்க, இதில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. சப்ஸ்டிடியூஷன்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் எது இல்லை இருக்க ஏதாவது ஒரு டேம் டி அல்லது யூன் எடுத்துட்டு அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டேம் நம்ம டீன்னு எடுத்துட்டோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு இதுக்கு மேலே உள்ளது தான் வரும். பாருங்க, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 0 ஆயிருமா, எக்ஸை பண்ணால் 1 ஆகும், 2x² பண்ணால் 4x, மேலே உள்ளது வந்துடும். ஸோ நம்ம இதுக்காக சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், டி ஈக்குவல் டு 6+x - 2x² சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், டிடி தானே கண்டுபிடிப்போம். dt/dx ஈக்குவல் டு என்ன வரும், 1-4x. அப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம்ல, 1-4x பதில் என்ன போடலாம், 1-4x dx பதில் dt போட்டுடலாம். ஸோ என்ன வரும், -3/2 இன்டெக்ரல் dt/√t வந்தா. இப்போ என்ன பண்ணலாம், √t-யை மேலே கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும், -3/2 இன்டெக்ரல் √t என்ன எழுதலாம், √t எப்படி எழுதலாம், t/(1/2) எழுதலாமா. ஸோ இது மேலே போனால் என்ன வரும், t/-1/2 dt. இனி இது சிம்பிள் தானே, இனி இன்டெகிரேட் பண்ணலாமா, -3/2 இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், t/-1/2+1 டிவைடட் பை -1/2+1+c. அப்போ என்ன வரும், -3/2 இது என்ன வரும், t/(1/2) கீழே ஒரு 1/2+c. அப்போ இதுலேருந்து என்ன வரும், நெக்ஸ்ட் -3/2 இந்த 1/2 மேலே கொண்டு போனால் என்ன வரும், 2/1 வந்துருமா. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும், -3 அப்படியே இருக்கும். t/(1/2) என்ன எழுதலாம், √t எழுதிக்கலாமா, +c. இப்போ நம்ம டீக்கு பதில் என்ன எடுத்துருக்கோம், இதென்ன எடுத்துருக்கோம், டீக்கு பதில் அப்போ எழுதிடலாமா. ஸோ -3√(6+x - 2x²+c). ஸோ இன்டகிரேஷன் 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம், இந்த i2 எடுத்து, என்ன இருக்குல்ல, i2 எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். செகண்ட் இன்டகிரல் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதில் இப்போ பாருங்களேன், இதில் வந்து நம்ம செகண்ட் டைப் வந்துருக்கு, தெரியுதா, 1/√ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இதை நான் வந்து தனியாக எடுத்து எழுதுறேன், 6+x - 2x². இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு இதாக கொண்டு வர போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நான் அங்கே சொல்லி தந்த மாதிரி என்ன பண்ணணும், இதில் a+b² = a² + 2ab + b² இந்த டைப்பில் இருக்குது. நம்ம இதை a+b² மாற்றணும். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் a² ஏதாவது ஒரு டேம் ஸ்கொயரில் தான் இருக்கணும். முன்னாடி வந்து நம்பரும் இருக்க கூடாது, ஆனால் இங்கே என்ன நம்பர் இருக்கு, 2 ஒரு நம்பர் இருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் 2 வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இதில் இருந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து 2 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 3 வருமா, ப்ளஸ் எக்ஸ் இருக்கு. இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்தா 1 வந்து 1/2 எழுதலாமா. ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு 2 வெளியில் எடுத்தால் நமக்கு என்ன வரும், x/2 வருமா. இந்த 2 இப்போ உள்ள கொண்டு இன்டூ பண்ணி பாருங்கள், 2×3 x 6 வருது. 2×x/2 வரும்போது 2 கேன்சல் ஆகி x வந்துடும், -x². 2 வெளியில் எடுத்து எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், 2×x² வந்து நமக்கு ஃபஸ்ட்டில் வரணும். இந்த x² தானே இந்த இடத்துல வரணும், ஏன்னா ஃபஸ்ட்டு x² இருக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து ஒரு மைனஸை வெளியில் எடுக்க போகிறேன். மைனஸை வெளியில் எடுத்தால் x²-x/2 வருமா, x²-x/2 வந்துட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மெத்தடில் எழுதணும். பாருங்க, இது x² அப்படியே இருக்கு, -x/2 இருக்கு. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்கும், 2×1x இருக்கும். அப்போ தானே நமக்கு இது வரும். ஸோ எந்த நம்பர் இருந்தால் இந்த நம்பர் வரும், 1/4 இருந்தால் வருமா. இப்போ 2 4 கேன்சல் ஆனால் என்ன வரும், x/2 வரும். அப்போ என்ன வரும், அடுத்த டேமு 1/4 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும்.
இது எந்த மெத்தட்ல இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மெத்தட்ல இருக்கா ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா அப்போ இங்கே எப்படி எழுதலாம் த்ரீ மைனஸ் பிளஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இருக்கணும் ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒன் பை ஃபோர் ஸ்கொயரை பிளஸ் பண்ணி ஒரு ஒன் பை ஸ்கொயரை மைனஸ் பண்ணுறோம் ஸோ நமக்கு இப்படி எழுதலாமா ஸோ இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம் அதுக்காக என்ன பண்ணுறோம் ஒன் பை ஃபோரை ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம் ஏன் ஒன் பை ஃபோர் எடுத்தே என்ன புரிஞ்சுதா இங்கே டூ இன்டூ ஏ இன்டூ பி வரணும் ஸோ எந்த எது இன்டூ பண்ணால் உங்களுக்கு இந்த எக்ஸ்பை டூ வரும் ஒன் பை ஃபோர் தான் வரும் ஸோ அதனால் இதை எப்படி எழுதிக்கிறேன் ஸோ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் டூ வெளியில் இருக்குது த்ரீ மைனஸ் இவ்வளவு டேமே நான் என்ன எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இது என்ன வரும் ஒன் பை ஃபோர் என்னது சிக்ஸ்டீன் வந்துருமா இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன் அப்போ என்ன வரும் டூ இன்டூ த்ரீ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் உள்ளே போனால் என்ன வரும் ஒன் பை சிக்ஸ்டீன் இப்போ இந்த த்ரீயையும் இந்த சிக்ஸ்டீன் ஒன் பை சிக்ஸ்டீனையும் ப்ளஸ் பண்ணலாமா ஸோ என்ன வரும் டூ இன்டூ சிக்ஸ்டீன் எல்சிஎம் வரும் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் அப்போ என்ன வரும் சிக்ஸ்டீன் இன்டூ த்ரீ என்ன வரும் ஃபார்ட்டி எயிட் ஸோ டூ இன்டூ ஃபார்ட்டி நைன் பை சிக்ஸ்டீன் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை பாருங்கள் இதை நீங்கள் எப்படி எழுதலாம் டூ இன்டூ செவன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இப்போ இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் இருக்குது ஸோ நான் இந்த அதாவது இதை தான் நான் வந்து எடுத்து இப்படி எழுதியிருக்கேன் ஸோ நம்ம என்ன எழுதலாம் ஐ டூ ஈக்குவல் டூ தேர்ட்டீன் பை டூ இன்டக்ரல் ஒன் பை ரூட் ஆஃப் டூ இன்டூ டூ இன்டூ இருக்குல்ல டூ இன்டூ செவன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் டூ கான்ஸ்டன்ட் தானே ஸோ டூ ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்போ நம்ம அந்த வெளியில் எடுத்துடலாமா தேர்ட்டீன் பை டூ ரூட் டூ ரூட் வந்து டூக்குள்ளே தானே இருக்குது ஸோ வெளியில் எடுத்துட்டேன் ஸோ இன்டக்ரல் ஒன் பை ரூட் ஆஃப் செவன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கு இப்போ பாருங்கள் இது எந்த மெத்தடில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸோ என்ன அப்ளை பண்ணலாம் இது அப்படியே இதில் அப்ளை பண்ணாமல் அப்போ என்ன வரும் தேர்ட்டீன் பை டூ ரூட் டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் டிவைடட் பை செவன் பை ஃபோர் ப்ளஸ் சி அப்ளை பண்ணலாமா இனி என்ன பண்ணலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர்ன்னு இருக்கா இதில் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா ஸோ அப்போ என்ன வரும் தேர்ட்டீன் பை டூ ரூட் டூ சைன் இன்வர்ஸ் இதில் ஃபோர் எல்சிஎம் எடுத்துக்கோங்க அப்போ என்ன வரும் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்னு வருமா டிவைடட் பை செவன் பை ஃபோர் ப்ளஸ் சி ஸோ இதை மேலே கொண்டு போனால் என்ன ஆகும் இந்த ஃபோர் ஃபோர் செவன் பை ஃபோர் என்ன வரும் ஃபோர் பை செவன் வரும் ஸோ இந்த ஃபோரும் இதுவும் கேன்சல் ஆயிடும் அப்போ என்ன வரும் தேர்ட்டீன் பை டூ ரூட் டூ சைன் இன்வர்ஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை செவன் ப்ளஸ் சி இது என்னது ஐ டூ ஐ ஒன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல ஸோ ஐ ஒன்னே ஐ டூவே ப்ளஸ் பண்ண தானே நமக்கு ஆன்சர் ஸோ ஆன்சர் என்னது ஐ ஒன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மைனஸ் த்ரீ இன்டூ ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து நம்ம ஐ ஒன் கண்டுபிடிச்சி வச்சது ஸோ ஐ டூ என்ன வந்துச்சு ப்ளஸ் தேர்ட்டீன் பை டூ ரூட் டூ சைன் இன்வர்ஸ் 4x மைனஸ் ஒன் டிவைடட் பை செவன் ப்ளஸ் சி ஓகேவா இதுதான் வந்து ஆன்சர் இப்போ நமக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் மேலே இருக்க டேர்மை எடுத்து நம்ம எடுத்து ஒரு அசியூம் பண்றதுதான் மேலே இருக்க டேர்ம் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் ஏ இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் கீழே இருக்க டேர்ம் ப்ளஸ் பின்னு நம்ம எடுத்து அதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணி ஏவோட பிவும் சிம்பிளிஃபை பண்ணி
அதுக்கு பதிலாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன்டகிரேட் கண்டுபிடிச்சு நம்ம ஃபார்முலா எதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். டாபிக்ல இன்டகிரேஷன் ஆஃப் இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்ல நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது இர்ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு ரூட்டு ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும்னா நமக்கு சம் ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் சொன்னேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபிங்கர் டிப்ல நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் செய்ய முடியும். ஸோ இதில் மூணு டைப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஒன் என்னன்னா பேசிக்காக உங்களுக்கு ரூட்டு சிம்பிள் ரூட் இருக்கும். ஸோ ரூட் எக்ஸ் பிளஸ் ஒன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூஷன் பேசிக் நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். ஸோ டைப் டூனா என்னென்ன, உங்களுக்கு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இந்த மாதிரி இருக்கும், வெறும் இது அல்லது ஒன் பைன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி வர்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம எதை ப்ளஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிடணும். டைப் த்ரீ எப்படி இருக்கும்னா எல் எக்ஸ் மேலே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும், கீழே வந்து ஒரு பாலினாமியல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற எக்ஸ்பிரஷனை எடுத்து எழுதி எப்படி எழுதணும், ஏ இன்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் இந்த டினாமினேட்டர் பிளஸ் பின்னு எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு இதுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஏ பிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம ஃபார்முலா எதாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் மெயின் பேசிக் கான்செப்டே. அதில் ஃபார்முலா மட்டும் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த டைப்பில் வர ப்ராப்ளம்ஸை செய்ய முடியும். ஸோ இந்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த யூனிட்டில் நம்மளோட லாஸ்ட் டாபிக் என்னென்னா இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். இந்த டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.